இப்போ வயதானவர்கள், இது வந்து 50 வயது மேற்பட்டவர்கள், இப்போ எனக்கு எங்க என்னோட பாட்டிக்கே இந்த பிரச்சனை இருக்கு, அவங்களால அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அந்த இதை வந்து தாங்க முடியுமா? அந்த சிகிச்சை இதை தாங்கக்கூடிய மனநிலையும் இருக்கணும், உடல் வலிமையும் இருக்கணும் இல்லையா? கரெக்ட், நியாயமான கேள்வி அது. அதாவது இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இந்த மூட்டு மாத்து ப்ராப்ளம், மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்ஜரி வந்து நாங்கள் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் பண்ண முடியும். உங்கள் வயசுலேயோ என்னோடய வயசுலேயோ தேய்மானம் வராது. ஸோ அந்த பிரச்சனை அவங்களுக்கு தான் வரும். அஃப்கோர்ஸ் இதை வந்து அவங்களோட உடம்பு தாங்குமான்றதை வந்து நாங்கள் மயக்க டாக்டர்கள், மயக்க நிபுணர்கள் இருக்காங்க, அவங்க வந்து இதை பார்த்து அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்டு, ஹார்ட்டுக்கு எக்கோ, இந்த மாதிரியான நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க மயக்கத்தை மயக்கம் கொடுத்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், அவங்க ஒன்றும் பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி ஃபிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இது ஒரு வேளை அவங்களோட உடம்பு ஒத்துழைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க, இருதய பிரச்சனையோட சில பேர் இருப்பாங்க, அதெல்லாம் ஹை ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் மோஸ்ட்லி பண்ண அவாய்ட் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் பேஷண்ட்டே வில்லிங்காக இருப்பாங்க, பரவாயில்ல ஹை ரிஸ்க்காக இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பண்ணுவோம். சில கட்டத்தில் வந்து பண்ணவே முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க, அந்த மாதிரி கட்டத்தில் கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிவிடுவோம். உங்கள் பதில் இந்த வயதானவர்களுக்கு இருக்கிற பயத்தை நீக்கி இருக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். சென்சியா ஹெல்த் ஸ்டுடியோஸ் வழங்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.